सारे एफ आर फालो आर आनदे एफ ऑफ एक्स फार्मूला पर मूँ फार्मूला वैल्यू फार्मूला नम्बर प्रिचेड़ो नालु सम्स फर्स्ट पाकल 2x प्लस 7 इधर फार्मूला इत अप्ले पड़ेना एक्स लेस देन माइनस 2 अदावद एक्सोड वैल्यू माइनस 2 विड चिन्नदा इरुक्कणुम எக்ஸோட வேல்யூ மைனஸ் ரெண்டை விட சின்னதாக இருக்குன்னா அப்படின்னு அர்த்தம்னா இப்போ மைனஸை பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இப்படி போகிறதில்ல இதில் எது சின்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பெரிய நம்பர் ரெண்டு வந்து சின்ன நம்பர் இப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எது பெருசுன்னா அதை இதை விட்டுலாம் மைனஸ் ரெண்டு பெருசாக மைனஸ் மூணு பெருசுனா மைனஸ் ரெண்டு தான் பெருசு நம்ம ப்ளஸ் வேல்யூவில் தான் ரெண்டு பெருசாக மூணு பெருசானா மூணு பெருசுமோ மைனஸை பொறுத்த வரைக்கும் மைனஸில் சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர் ஏன்னா ரிவர்ஸில் மைனஸ் ஒன்று ஜீரோ இதுக்கு அடுத்து தான் ஒன்று ரெண்டு மூணு இப்படி யாரோ மார்க் போகுதா அப்போ இந்த வரிசையில் தான் வரணும் மைனஸ் ரெண்டை விட சின்ன நம்பர் அப்படின்னா மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு எக்ஸட்ரா மைனஸ் வேல்யூ எல்லாமே மைனஸ் ரெண்டுக்கு மேலே இருக்கிற மைனஸ் வேல்யூ எது வந்தாலும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இது எதுலன்னா பாருங்கள் மைனஸ் ரெண்டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் லெஸ் தென் த்ரீ இப்போ மைனஸ் ரெண்டை விட மைனஸ் ரெண்டும் எடுத்துக்கணும் மைனஸ் ரெண்டை விட பெரிய நம்பராகவும் எடுத்துக்கணும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டை விட பெரிய நம்பர் மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு ஏன்னா இது மூணை விட சின்னதாக இருக்கணும் அதே டைம் மைனஸ் ரெண்டை விட பெருசாக இருக்கணும் இந்த வேல்யூ தான் அடுத்தது 3x மைனஸ் ரெண்டு இந்த ஃபார்முலா எது எதுக்கு வரும்னா மூணு மூணை விட பெரிய நம்பராக இருக்கணும் எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மூணு அப்போ மூணு மூணை விட பெரிய நம்பர்ஸ் எல்லாமே நாலு அஞ்சு ஆறு இதில் எந்த சைடு ஓப்பனாக இருக்கோ அது பெருசுன்னு அர்த்தம் எந்த சைடு குறுகி இருக்கோ அது சின்னதுன்னு அர்த்தம் இப்போ எக்ஸ் குறுகி இருக்கிற பக்கம் இருக்கிறதுனால மூணை விட சின்னதாக இருக்கணும் இங்கே பாருங்கள் எக்ஸ் வந்து வாய் திறந்துருக்கிற பக்கம் இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் என்ன இருக்குது மூணு மூணை விட பெரிய நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும் அடியில் கோடு போட்டால் அதையும் சேர்த்திக்கணும் இப்போ பாருங்கள் மைனஸ் மூணு நாலு அஞ்சு மைனஸில் இருக்கிற வேல்யூ வந்தால் இந்த ஃபார்முலா அதே மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு வந்தால் இந்த ஃபார்முலா அதே மூணுலேருந்து அதுக்கு மேலே இருக்கிற ப்ளஸ் வேல்யூ வந்தால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் எஃப் ஆஃப் நாலு நாலு வர்றது இது இந்த ஃபார்முலா அப்போ எஃப் ஆஃப் நாலு ஈக்குவல் டு மூணு மூணு எக்ஸ் மைனஸ் டூவா நாலு வந்து எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன் சரிங்க எக்ஸ்னே போடுங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஓகேவா ஏன்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது எந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஏன்னா இதுதான் மூணை விட பெரிய நம்பர்ஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ எஃப் ஆஃப் நாலு கொஸ்டினில் கேட்டிருக்கிறனால நாலு அப்ளை பண்ணிட்டேன் மூணு எக்ஸுக்கு பதிலாக நாலு முன்னாங் பன்னெண்டு பன்னெண்டு மைனஸ் ரெண்டு எஃப் ஆஃப் நாலோட ஆன்சர் பத்து அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு வர்றது எந்த ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் டூன்னு அப்ளை பண்ணுறேன் மைனஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு மைனஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு அதாவது மைனஸ் ரெண்டு பெருக்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டு நாலு நாலு மைனஸ் ரெண்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூவோட வேல்யூ நாலில் ரெண்டு பெருச்சுன்னா ரெண்டு மூணாவது கொஸ்டின் என்ன எஃப் ஆஃப் நாலு ப்ளஸ் ரெண்டு எஃப் ஆஃப் ஒன்று இது கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிக்கணும் நம்ம ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு உண்டு எஃப் ஆஃப் நாலு ப்ளஸ் ரெண்டு எஃப் ஆஃப் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் நாலு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் பத்துன்னு எஃப் ஆஃப் நாலு ஈக்குவல் டு பத்து அப்போ எஃப் ஆஃப் ஒன்று கண்டுபிடிங்க அடுத்தது ரெண்டு நம்ம பிரிக்கலாம் வர ஆன்சரை ரெண்டால் பிரிக்கணும் எஃப் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன்றுக்கு எந்த ஃபார்முலா ஒன்று வர்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு அப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்றே தான் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு வரும்
2 ரூபா கடனில் இருக்கு, 1 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, கொடுத்துட்டிங்கன்னா 1 ரூபா அப்பயும் கடனில் தான் இருக்கும். இதில் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டை வந்து நம்ம மறந்துடுவோம், ஓகேவா? அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, எழுதியே எழுதிடுங்க, f(4+2) f(1). f(4)ோட வேல்யூ 10, ஓகேவா? ப்ளஸ் 2க்கு நான் 2 போடுறேன், அடுத்து f(1)ோட வேல்யூ -1, 10, இங்கே ப்ளஸ் இருக்குது, இது ரெண்டும் பெருக்கல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும், 2 ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2. நான் இங்கே ப்ளஸ் போட்டதுனால உடனே மைனஸ் போடக்கூடாது, அதனால் ப்ராக்கெட் போட்டேன். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், 10 ரூபா உங்கட்டிருக்கு, 2 ரூபா கடன், 8. அடுத்த சம்மு 4வது சம் பார்த்தீங்கன்னா f(1) ஆல்ரெடி நம்ம இந்த இதில் கண்டுபிடிச்சிட்டோம், f(1)ோட வேல்யூ -1. அதே மாதிரி f(4)ோட வேல்யூ 10 ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f(-3) கண்டுபிடிக்கணும். இப்போ f(-3)க்கு f(x)-3 வருது, எந்த இதில் வருது, -3, 4, 5, 2x+2. -2x+7, அப்போ 2x பதிலாக -3+7, 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 6+7, 6 ரூபா கடன், 7 ரூபா உங்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா மீதி 1 ரூபா உங்கள்கிட்ட இருக்கும், f(-3)ஓட வேல்யூ. இப்போ க்வெஸ்டின் படியே நம்ம அப்ளை பண்ணலாம். f(1)-3 f(4)-3. இப்போ f(1)ஓட வேல்யூ -1, அடுத்து இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் நான் அப்ளை பண்ணிட்டேன், f(4)க்கு பதிலாக இந்த 3 ஃபஸ்ட்டு போடணும், 3 f(4)ஓட வேல்யூ பெருக்கல் 10, இது ரெண்டையும் பெருக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட்டல் கழித்தல் பண்ணணும். f(-3)ஓட வேல்யூ 1, இப்போ -1 அப்படியே போடுங்க, 3 × 10 = 30, மைனஸ் இது ப்ளஸ்ஸில் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 30, -1 நீங்கள் போடவே தேவையில்லை, ஏன்னா 1 வகுத்தால் வேல்யூ மாறாது, -1 கூட வேல்யூ மாறும், ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் மாறும், ஆனால் வேல்யூ மாறாது, +1 நீங்கள் அப்படியே விட்டலாம். 30 ரூபா கடன், மறுபடியும் 1 ரூபா கடன், ஆக மொத்தம் 31 ரூபா கடன். எடுத்துக்கிட்டு 1.20 பாருங்கள், f(x)ஓட வேல்யூ g(x)ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, f(g) மற்றும் g(f) கண்டுபிடிக்கணும். f(g) அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்துக்கலாம், f(g)(x) அப்படின்னு போடணும், ஓகேவா? இது ஷார்ட்கட் என்னென்னா, லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, f, ரைட் சைடு g இருக்குது, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், f(x)ஓட வேல்யூ 2x+1, அதில் ரைட் சைடு என்ன வருது, இதை நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன், அடுத்தது g(x) வருது, இதில் x-க்கு பதிலாக g(x)ஓட வேல்யூ அப்ளை பண்ணோம், ஆக மொத்தம் இப்போ 2 இருக்கிறது எழுதிட்டேன், இந்த 1 எழுதுறோம், இந்த x-க்கு பதிலாக g(x)ஓட வேல்யூ x²-2 - 2+1, பாருங்கள் 2க்கு 2, x-க்கு பதிலாக இந்த வேல்யூ மாற்றி எழுதிட்டேன், +1. இப்போ 2 எடுத்து உள்ளே பெருக்கினீங்கன்னா 2 வேல்யூடையும் பெருக்கணும், 2x²-2 = 4+1, அப்போ 2x², 4 ரூபா கடன், 1 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, கொடுத்துட்டிங்கன்னா 3 ரூபா கடனில் இருக்கும். ஏன் இந்த 3 2 நீங்கள் கழிக்கலை அப்படின்னு கேட்கலாம், 2 வந்து x-ஓட பெருக்கல் இருக்குது, இதை எடுத்து நம்ம இது வந்து x-ஓட வேல்யூ 2x², x-ஓட இருக்கிறத எடுத்து நம்ம நம்பரோட வெறு நம்பரோடு இருக்கிறதோட கழிக்கவோ கூட்டவோ கூடாது, இவ்வளோ தான் இதோட ஆன்சர். அடுத்தது g(f) கண்டுபிடிக்கணுமா, g(f) கண்டுபிடிக்கணும்னா முன்ன சொன்ன மாதிரியே தான், g(f(x), ஃபஸ்ட்டு ஜியோட வேல்யூ g(x)ஓட வேல்யூ, அதில் x-க்கு பதிலாக f(x)ஓட வேல்யூ, g(x)ஓட வேல்யூ x²-2, அதில் x-க்கு பதிலாக 2x+1, பாருங்கள் x-க்கு பதிலாக அப்ளை பண்ணிட்டேன், அந்த ஸ்கொயர் ஒரு சிலர் போட மறந்துடுவாங்க, அதை விட்டுறாதீங்க,
மைனஸ் ரெண்டு, அதே எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ மீதி இருக்கிறது எல்லாமே அப்படியே வரும். இதை வந்து நீங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்துலையும் எழுதலாம், இல்லைனா எப்படி பண்ணலான்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ரெண்டு தடவை ஸ்கொயர் வந்ததுனால ரெண்டு தடவை எழுதிட்டு மைனஸ் ரெண்டு போட்டேன். இப்போ என்ன பண்ணுன்னா ரெண்டு எக்ஸ் எடுத்து ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ரெண்டு எக்ஸையும் ஒன்றையும் பெருக்கினீங்கன்னா ஓர் ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ். இப்போ அடுத்து ஒன்று எடுத்து ரெண்டு கூடையும் பெருக்கணும், ஓர் ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ், ஓர் ஒன் ஒன்று, இந்த மைனஸ் ரெண்டு அப்படியே வரும். இப்போ பாருங்கள் நாலு எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு எக்ஸையும் ரெண்டு எக்ஸையும் தான் கூட்டணுமே தவிர ரெண்டு எக்ஸையும் நாலு எக்ஸ் ஸ்கொயரையும் கூட்டக்கூடாது. எல்லாமே எக்ஸோட வேல்யூ தான் கூட்டலாமான்னு கேட்கலாம், நான் தப்பு. இது எக்ஸின் எடுக்க ரெண்டு, நீங்கள் இன்னொரு நம்பர் கூட்டணுன்னா அதுவும் எக்ஸின் எடுக்க ரெண்டாக தான் இருக்கணும். இது பாருங்கள் எக்ஸின் எடுக்க ஒன்று, இதுவும் எக்ஸின் எடுக்க ஒன்று, அதனால் இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். ரெண்டும் ரெண்டும் நாலு எக்ஸு. ஒரு ரூபா உங்கள் கிட்ட இருக்க, ரெண்டு ரூபா கடன் வாங்கியிருக்கிறீங்க, திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரூபா கடனில் இருக்கும். இப்போ ரெண்டு வேல்யூவும் பாருங்கள், ஜி ஆஃப் எஃப்பையும் எஃப் ஆஃப் ஜியும் பாருங்கள், ரெண்டு வேல்யூவும் வெவ்வேறு வேல்யூ வந்திருக்கு. அதனால் எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்.